பலருக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா, சில உறவுகள் வாழ்க்கையில் மனசில் பெரிய ரணங்களை காயங்களை ஏற்படுத்துவதும் உண்டு. கணவரை பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நம்ம ஒரு பொன் குழந்தை, அதையும் நல்லபடியாக இவங்க வளர்த்து படிக்க வச்சிட்ருக்காங்க. பண வசதி இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர் திடீர்னு எனக்கு அப்படியே ஒரு அழுகையும் ஆத்திரமுமாக பொங்கிட்டு வருது. ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 பேரும் பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெண் வந்து இவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பேசுறதில்ல, காதல் தோல்விங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எவ்வளோ நான் நம்பிக்கையோடு பழகினேன், எப்படி இந்த பெண் என்னை விட்டு போனா அப்படின்னு அப்படியே வேதனையோடு சொல்கிறார். எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குறேன், நீ நிம்மதியாக சந்தோஷமாக இரு, வீட்டை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோன்னு சொன்னால் அது முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறா. கண்ணா பின்னான்னு பேசுகிறா, வீட்டில் ஒரே சத்தம் போடுறா, ரகலை பண்ணுறா, பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறா. எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த மாதிரி கணவனால் எவ்வளவு மனசில் ரணங்கள் ஏற்படுது. ஒரு அவருடைய வார்த்தைகள் என்னை சந்தேகப்படுறது, பேசுறது, ஒவ்வொரு நாளும் நரகமாக போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. குறிப்பிட்ட ஒரு உறவில் இருக்கிற அந்த வலிகளை குறைத்து அந்த உறவை கொஞ்சம் சரி பண்ணணும்னா, நம்ம மனசுலேருந்து இந்த காயங்கள் போனால் மட்டும் போதாது. வணக்கம். மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போதே உறவுகள் தான். நம்ம நிறைய மனிதர்களுக்கு இடையே தான் வாழறோம், மனிதர்களோடு சேர்ந்து தான் வாழறோம். அதனால் ஒவ்வொருத்தரோடையும் நமக்கு உறவுங்கிறது இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவுங்கிறது இருக்குது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், தந்தை மகனாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி, இப்படி நண்பர்கள், கூட வேலை செய்கிறவங்க, இப்படி ஒவ்வொரு மனிதரோட ஒவ்வொரு உறவு. இந்த பல உறவுகள் பார்த்திங்கன்னா, சில உறவுகள் நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கும், அவங்களோட பேசினாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க நமக்காக நிச்சயமாக நிற்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆதரவாக பேசுவாங்க. அந்த மாதிரி உறவுகளும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அதே சமயம் பலருக்குன்னு இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை என்னென்னா, சில உறவுகள் வாழ்க்கையில் மனசில் பெரிய ரணங்களை காயங்களை ஏற்படுத்துவதும் உண்டு. அந்த காயங்கள் அப்படிங்குன்னு சொல்லும்போது அதுதான் ஒரு மிகப்பெரிய வலியாக மாறிவிடுகிறது. இப்போ பல பேர் பார்த்தோம்னா, இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும், பண வசதி இருக்கும், வேலை இருக்கும், நல்ல வீடு இருக்கும், குடும்பம் கூட இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அவங்க மனசில் எப்போவோ ஏற்பட்ட சில காயங்கள், அல்லது சமீபத்தில் ஏற்பட்டதாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி காயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் ஒரு முறை என்னை சந்திக்க வந்தாங்க. நம்ம அல்ஃபா வகுப்பு பண்ணவங்க தான், வயதானவங்க. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மகன் வெளிநாட்டில் இருக்கார், அங்கே வேலை பார்த்துட்ருக்கார், செட்டில் ஆகிட்டார். அங்கே இந்த அம்மா இங்கே தனியாக இருக்காங்க, கணவர் இல்லை. வசதியெல்லாம் இருக்குது இவங்களுக்கு, இவங்களோட பண வர பென்ஷன்லாம் இருக்குது, வீடு இருக்குது, இங்கே அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய மகன் வந்து நான் அவ்வளோ படிக்க வச்சேன், வளர்த்தேன், எல்லாம் பண்ண ஒரே பிள்ளை தான், கல்யாணம் ஆகி அங்கே நல்லபடியாக இருக்கார், எந்த பிரச்சனையும் இல்லை, சண்டை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு தரம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதே இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பெரிய சண்டையே இல்லாமல் அந்த உறவு முறிவது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த மனிதருடைய நடவடிக்கை அவ்வளோ இவங்க இந்த தாயோட மனசில் ஒரு பெரிய வேதனையை உருவாக்குது. இது ஒரு உதாரணம். அந்த மாதிரி இன்னொன்று, ஒரு பெண், அவங்க டைவர்ஸ் ஆனவங்க, கணவனும் அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கணவரை பிரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. நம்ம ஒரு பொன் குழந்தை, அதையும் நல்லபடியாக இவங்க வளர்த்து படிக்க வச்சிட்ருக்காங்க. பண வசதி இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திடீர் திடீர்னு எனக்கு அப்படியே ஒரு அழுகையும் ஆத்திரமுமாக பொங்கிட்டு வருது. என்னென்னா, அந்த கணவரோட அந்த டைவர்ஸ்க்கு முன்னாடி நடந்த பல விஷயங்கள், பல சம்பவங்கள், வார்த்தைகள், முக்கியமாக வார்த்தைகள், அதெல்லாம் ஏற்படுத்தின ரணங்கள், காயங்கள் எனக்கு ஆறவே இல்லை. அவர்கிட்டேருந்து எப்படியோ விடுபட்டு வந்துட்டேனே தவிர, அந்த மன உளைச்சல் எனக்கு இன்னும் இருக்குது, என்னால் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இதே மாதிரி இன்னொன்று, ஒரு இளைஞர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு, எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெண்ணை இவர் காதலிச்சிருக்கார். ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 பேரும் பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பெண் வந்து இவரை விட்டு விலகி போயிட்டாங்க. பேசுறதில்ல,
ஃபோன் பண்ணா எடுக்கிறது இல்லை. அவங்க சொல்லவும் சொல்லிட்டாங்க இது சரியாக வராது வேண்டான்னு. இப்போ இவருக்கு என்னென்னா அந்த ஒரு லவ் ஃபெயிலியர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி காதல் தோல்விங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இவர் வந்து இப்போ அதை நினச்சி 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 இவர் மனசில் வந்து ஒரு பெரிய வேதனை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, லாஜிக்கல் மைண்டுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ இந்த பெண் இல்லைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நல்லபடியாக வாழலாம், அதுக்குண்டான எல்லா தகுதியும் இருக்குது, பண வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து அதுலேருந்து வெளியே வர முடியல, என் மனசு அப்படியே பிழியுது, எவ்வளோ நான் நம்பிக்கையோடு பழகினேன், எப்படி இந்த பெண் என்னை விட்டு போனா அப்படின்னு அப்படியே வேதனையோடு சொல்கிறார். இதனால் என்ன ஆகுது, இவரால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. முக்கியமானது அதுதான், இந்த ரணங்களால் என்ன ஏற்படுதுன்னா, அந்த மனிதருடைய அவருடைய தனித்தன்மையும் போயிடுது, அவருடைய திறமைகள் அப்படியே மறைஞ்சி போயிடுது. வேலையில் கவனம் செலுத்த முடியல, சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல. இது இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் அந்த ரணங்களால் ஏற்படுறது உண்டு. இன்னொன்று வந்து ஒரு ஒரு டீனேஜ் பையன்தான், அவர் வந்து திடீர்னு படிப்பில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள், முன்ன மாதிரி படிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க தாயார் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நான் தனியாக பேசினேன், ஏன் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்கிறாங்களேப்பா, ஏன் இப்போ படிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை என் மனசில் ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னார். என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இவரும் இன்னொரு பையனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க, ஸ்கூலில் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு மனஸ்தாபம் ரெண்டு பேருக்கும் நடுவில், கூட இருக்கிற பசங்களால் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இந்த இவருடைய நண்பர் வந்து இவரை கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசின மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஒரு சின்ன சண்டையாகி அதில் அவங்க நட்பு முறிஞ்சு போச்சு. இப்போ வந்து அதே வகுப்பில் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை. அது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, ஏன்னா அங்கே போனால் அவன் இருப்பான், அவனை பார்க்குறேன், ஆனால் பேச முடியல. எனக்கு வந்து பேசணுங்கிற ஆசை இருக்கான்னு எனக்கே தெரியல, ஆனால் நடந்த விஷயங்கள் என் மனசில் அப்படியே ஊசி குத்துற மாதிரி இருக்குது. என்னால் படிக்க முடியல, எதுலேயுமே என்னால் கவனம் செலுத்தவே முடியல, எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குங்கிறார். ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மனிதருடைய திறமைகள், அவருடைய மன நிம்மதி, அவருடைய வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு உறவில் ஏற்படுற காயத்தினால அப்படியே வந்து மாறி போயிடுது. இப்போ இது ஒரு உறவுன்னு இல்லை, சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜில் வாழ்க்கையில், இப்போ ஸ்கூலில் படிக்கும் போதும் இருக்கலாம், அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள், வேலைக்கு போகிற இடத்துலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இதை வந்து இதுக்கு மேலே இன்னொன்று சொல்ல போனோம்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற மனவேறுபாடுகள். இப்போ டைவர்ஸுங்கிற அளவுக்கு போகாமையே சில பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்காங்க, ஆனால் மனசில் பார்த்திங்கன்னா அந்த ரணம் வந்து அப்படி ஒரு புண்ணாகி போன ஒரு நிலை. எத்தனையோ பேர் அந்த மாதிரி, நான் ஆண்களையும் சந்திச்சிருக்கேன் கவுன்சிலிங்காக, பெண்களையும் சந்திச்சிருக்கேன். அந்த ஆண்களும் சில பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் இதுக்கு மேலே முடியாதுமா, என்ன நினைக்கிறானே தெரில, நான் எல்லாமே அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். மனைவியை பற்றி சொல்கிறார், எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுக்குறேன், நீ நிம்மதியாக சந்தோஷமாக இரு, வீட்டை பார்த்துக்கோ, குழந்தைங்கள பார்த்துக்கோன்னு சொன்னால் அது முடியாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறா, கண்ணா பின்னான்னு பேசுகிறா, வீட்டில் ஒரே சத்தம் போடுறா, ரகலை பண்ணுறா, பாத்திரத்தை தூக்கி அடிக்கிறா, பசங்க மிரண்டு போகிறாங்க, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லும்போது ரொம்ப அந்த வேதனையை நம்மால் உணர முடியுது. அதே மாதிரி பெண்கள், எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க, இந்த மாதிரி கணவனால் எவ்வளவு மனசில் ரணங்கள் ஏற்படுது, ஒரு அவருடைய வார்த்தைகள் என்னை சந்தேகப்படுறது, பேசுறது, ஒவ்வொரு நாளும் நரகமாக போயிட்டுருக்கு அப்படிம்பாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உண்டானவர்கள். இதெல்லாம் நான் சொன்ன உதாரணங்கள். இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே மனதளவில் எங்கேயோ யாராலேயோ அந்த மாதிரி சில காயங்கள் இருக்கிறது உண்டு. இந்த காயங்களோடவே நாம் வாழும்போது அந்த காயங்களை சரி பண்ணிக்கலன்னா, இது மற்றவங்களுக்காக இல்லை நமக்காக, இப்போ நமக்கு அந்த காயங்களோட வெறுப்போட வேதனையோடு நாம் வாழும்போது நமது திறமைகள், நமது மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் கூட கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த ரணங்களை, காயங்களை கொஞ்சம் நாம் ஆற்ற முடிந்தால் அல்லது வெளியேற்ற முடிந்தால் நம் வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா சில சமயம் சூழ்நிலைகளை மாற்ற முடியாமல் இருக்கலாம். அந்த மனிதர் யார் உங்கள் மனசில் இந்த வலிகளை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்கள விட்டு விலகி இருக்க முடிஞ்சால் இருக்கலாம், சில சமயம் அது முடியாது, உறவுகள் அந்த மாதிரி இருக்கலாம்.
அந்த காயங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது நம்மால் அவங்கள பார்த்து சாதாரணமாக பேசக்கூட முடியாது, யாராலையும் முடியாது. இப்போ அந்த காயங்களை அகற்றிவிட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சி நிம்மதியாக வாழ முடியும். அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காயங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த உறவு சரியாகாது. ஏன்னா அந்த நபரோட பேசும்போதெல்லாம் அந்த வலிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த காயங்களை கொஞ்சம் மனசுலேருந்து அகற்றி விட்டோமானால், கொஞ்சம் அதுக்கு ஒரு மருந்து போட்டு அந்த காயத்தை சரி பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம பண்ண முடிஞ்சால், என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அகற்றவே முடியும். அதை நம்ம பண்ணிட்டோம்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த உறவை கூட நம்ம வேணும்னா சரிப்படுத்திக்க முடியும். நமக்கு வேண்டான்னா நம்ம விலகிக்கிறது வேற, பட் அது நல்லாயிருக்கும். அந்த உறவு திரும்ப நமக்கு வேணும்னு நினைக்கிற மாதிரி, இப்போ கணவன் மனைவி உறவுன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து தான் வாழறோன்னா அது வெறுப்போடையே வாழாமல் கொஞ்சம் சரிப்படுத்திக்க முடிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நான் அனுபந்தம் அப்படிங்கிற ஒரு வகுப்பை துவங்கி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வகுப்பில் முக்கியமானது இந்த மனிதர்கள் மனதில் இருக்கும் இந்த காயங்கள், ரணங்கள், மறக்க முடியாத பல வலிகள், இதையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியானம் இருக்குது. அந்த தியானம் பண்ணும்போதே நம்ம மனசுலேருந்து அவ்வளவு விஷயங்கள் வெளியேறி போகிறத நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு உறவில் இருக்கிற அந்த வலிகளை குறைத்து அந்த உறவை கொஞ்சம் சரி பண்ணணும்னா, நம்ம மனசுலேருந்து இந்த காயங்கள் போனால் மட்டும் போதாது, அதனுடைய அந்த பாதிப்பே குறைஞ்சி கம்ப்ளீட்டாக சரியாகணும், அந்த உறவும் சரியாக முடியும். அதுக்கான ஒரு தியானம் இந்த மாதிரி அந்த அனுபந்தம் வகுப்புங்கிறது உண்மையாகவே ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகுப்பு. அதனால் நீங்கள் முடிஞ்ச போது அதில் கலந்துக்குங்க. காயங்களோட அந்த ரணங்களோட வாழ்வதை விட அதையெல்லாம் தூர எரிஞ்சிட்டு நாம் நிம்மதியாக வாழ்ந்தால் தான் இந்த வாழ்க்கையை நாம் சரியானபடி நிறைவாக வாழ முடியும். அதனால் அந்த வகுப்பில் கலந்துக்குங்க. ஏன்னா வகுப்பில் தான் அந்த தியானங்களை பண்ண முடியும். அதுக்குண்டான ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் தேவை. அதை பண்ணி அந்த மனசுலேருந்து எடுத்துட்டோமானா எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆன்லைன் வகுப்பு தான், நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா விவரங்கள் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சந்திப்போம்.